Right. So now we are going to talk about now a little bit about the risk-taking capability and the decision-making process. Okay. What is a risk? When you are doing a business or when you are trying to make a progressive life, you are going away from your comfort zone. You are expanding your comfort zone and you are progressing into a future. So the future is an unknown angel. You are trying to reach there. So then how much risk I can take? Probably when I am trying to reach over there, I cannot get collapsed, or when I don't know the swimming, how can I swim into the sea? So we have to balance it, how much risk I can take. So to cover this risk-taking capability, to understand it better, we are going to play a small game and then we are going to discuss it. Okay? So now we are going for the game, right? This is to explain to you about the risk-taking capability. You have to judge it properly. Thank you.
You can feel comfortable. No, I will start. Okay, no problem. You can have your own seat. Okay. So, all of you were given the same opportunity of throwing three rings for an objective. Okay? But somebody is winning, somebody is not winning. How come it is happening? Business life, idhe maradha. நம்ம நிறையா பண்ணிகிட்டே இருக்கோம், நம்மளும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கோம், நம்மளும் வேலை செய்கிறோம். எல்லோரும் மூணு ரிங் போடுறோம், ஒருத்தர் வின் பண்ணுறாங்க, ஒருத்தர் கம்மியாக வாங்குறாங்க பாயிண்ட்ஸு, இந்த மாதிரி இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் தேர் ஆர் சோ மெனி பேராமீட்டர்ஸ், லக் ஃபேக்டர், அது இது எல்லாம் சொல்லலாம். நம்ம ஜட்ஜ்மெண்ட், அது ஃபஸ்ட்டு போடுறவங்க கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுவாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அடுத்தால் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி போடலாம். இட் ஆல் ஹேப்பன்ஸ். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே சம்படி இஸ் வின்னிங், சம்படி இஸ் நாட் வின்னிங். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். இது எப்படி அப்படின்னா, taking risk usually எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இது வந்து உங்களுடைய கேரக்டர் உங்களுக்கு புரியும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுமா நீங்க எந்த மாதிரி எடுக்கிறீங்க, எந்த மாதிரி உங்களுடைய சிச்சுவேஷன் நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க இருந்து போடுறீங்க அப்படின்னா somewhere here or here you may score the points, that is a different issue. If you are nearer to that, நீங்க வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமான ஆகணும். நீங்க ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் வந்து பயப்படுறீங்க, அல்லது இன்னும் கொஞ்சம் நீங்கள் ரிஸ்க்கு உங்கள் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம், ரைட்டா? அதே மாதிரி நீங்கள் இந்த ஃபாஸ்டஸ்ட் எண்ட்ல இருந்து ட்ரை பண்ணுறீங்க, அது முழுவதோ இல்லையோ அது வேற. அங்கேருந்து போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கேம்பலர் மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது பயங்கரமாக எடுக்கிறீங்க. அது முழுமா முழுவதாக முழுகே தெரியாது. அடுத்து மூணு விழுந்தா நான் ஒவ்வொன்றையும் 10 வாங்கிட்டேன், 30 வாங்கிட்டேன், அந்த எய்ம்தான் உங்களுக்கு. அது எதுக்கு என்னெல்லாம் ஒன்றும் தெரியாது, முழுமானும் தெரியாது, மொட்டையாடி அடிக்க வேண்டியதான். ஸோ இது இந்த இவங்களுடைய இவங்க கேரக்டர் எப்படினா எல்லாத்துக்கும் ரிஸ்க் பயங்கரமாக இருப்பாங்க. அவங்க வந்து எப்படி இருக்கணும் லைஃப்பில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதை அவங்களுக்கு தேவைப்படும். தேவைப்படும் லிட்டில் மோர் கேர். ஹூ இஸ் ரியலி வின்னிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தோஸ் ஹூ ஆர் அட்ஜஸ்டிங் ரீஅட்ஜஸ்டிங் தெம் செல்ஸ். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸு அதில் போட்டுட்டு இன்பிட்வீன் ஆப்டிமைஸ் பண்ணி பண்ணுறாங்க பாருங்கள், அவங்க தான் வின் பண்ணுவாங்க. தே ஆர் சி இன் லைஃப் யூ ஹாவ் டு டேக் ரிஸ்க், அதர்வைஸ் தேர் இஸ் நோ ப்ரோக்ரஸ். யூ ஹாவ் டு கோ ப்ரோக்ரஸிவ் லைஃப்னாவே யூ ஆர் கோயிங் அவே ஃப்ரம் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோனுக்கு போகும்போது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராப்பராக போகணும். ஒரேடியாக நம்ம போனோம்னா இந்த சான்சஸ் ஆஃப் ஃபெயிலியர் இஸ் வெரி ஹை. கொஞ்சம் கம்மியாக போனோம்னா நம்ம க்ரோத்தும் ஆக மாட்டோம், சோம்பேறித்தனமாக இந்த லைஃப் உழைக்க மாட்டோம், ஒன்றும் பண்ண மாட்டோம், லைஃப் கம்ஃபர்டபுளாக போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஆப்டிமைஸ் பண்ணி
ஓ இந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கலாம், எடுக்காம இருக்கக்கூடாது, வேலையும் செய்யணும், ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அப்போ பேலன்ஸ் பண்ணி பண்ணி எடுத்துகிட்டே போயிருந்தா அடுத்தடுத்த ஸ்டெப் கரெக்டாக போயிருக்கு. ரிஸ்க் டேக்கிங் எப்படி இருக்கு, நீங்கள் எங்கேருந்து போட்டீங்க, என்ன கரெக்ஷன் பண்ணும் உங்களுக்கே தெரியும், அது யூ கேன் அனலைஸ். அண்ட் ஸோ திஸ் இஸ் யூ ஹேவ் டு இந்த ரியல் லைஃப் வரும்பொழுது நீங்கள் எல்லாம் ஸ்டடி பண்ணி செய்ய வேண்டிய. அடுத்தது டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி ஆர் ப்ராப்ளம் சால்விங் மெத்தட்ஸ். இப்போ நிறைய பேர் பார்த்தோம்னா டிசிஷனை எடுக்க முடியாத குழப்பமாக இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா வேற ஏதாவது செய்யலாமா அப்படின்லாம் நமக்கு தோணும். இது எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணவும் நமக்கு புரியாது, இது எப்படி சால்வ் பண்ணுறது, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. இப்போ ஸ்வாட் அனாலிசிஸ்னு சொல்லணும், ஸ்ட்ரென்த்து வீக்னஸ்ஸு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த்ரெட். இப்போ ஒரு டிசிஷன் எடுக்கணும் ஆனால் புரியல அப்படின்னா முதல்ல என்னென்ன அந்த டிசிஷன் எடுத்தோம், இப்போ நம்ம டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா என்ன அதோட ஸ்ட்ரென்த்துலாம் என்னென்னு. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த பிஸ்னஸ் பண்ணுன்னா எனக்கு என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எனக்கு என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, எனக்கு மார்க்கெட்டில் தெரியும், கான்டாக்ட் இருக்குது, பணம் இருக்குது, அல்லது இது தெரியும், என்னென்ன வந்து லிஸ்ட்டு போட்டால் எனக்கு அந்த பிஸ்னஸில் என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னு தெரியுது. ஸோ இதெல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் வீக்னஸ் என்னென்னா, வீக்னஸ் வந்து என்கிட்ட மேனுஃபேக்சரிங் செட்டப் இல்லை, மிஷின் இல்லை, அது நான் வேலைக்கு வாங்கணும், அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஹெவி, இதெல்லாம் என்னுடைய வீக்னஸ் கரெக்டா. அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னா, ஒருவேளை நான் இதை செஞ்சேன்னா புதுசாக ஏதாவது ரெண்டு கான்டாக்ட் கிடைக்கும், அதனால் இன்னும் கொஞ்சம் க்ரோத் வரலாம். நியூ டைப் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாட் இஸ் அவைலபிள் டு. அடுத்தது த்ரெட்ஸு, திடீர்னு டெக்னாலஜி இன்வெஷனில் அந்த நம்ம பண்ண எல்லா எஃபர்ட்டும் வேஸ்ட்டாக போயிடும். இப்போ ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கோம், நீங்கள் சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா என்னவோ பண்ணுறான், டாக்ஸியெல்லாம் ஓட்டிகிட்டே இருக்கான், திடீர்னு ஓலான்னு ஒருத்தன் வரான், டாக்ஸியே இல்லாமல் அடிக்கிறான், எல்லா டாக்ஸிக்காரனும் போந்து போனோம். ஒன்று நீ ஓலாவோட போய் மெர்ஜ் ஆகணும், இல்லைன்னா வெளியே போயிருக்கு, பிஸ்னஸே பண்ண முடியாது, அப்படியே இருந்துச்சு. ஸோ இப்போ ஓலா வந்து என்ன இன்வென்ஷன், சாஃப்ட்வேர் ஒன்று புதுசாக டிஸ்ரப்டிவ் மார்க்கெட்டிங்னு சொல்கிறான், சாஃப்ட்வேர் ஒன்று உருவாக்குறான், அந்த சாஃப்ட்வேர் இஸ் மேக்கிங் அ லாட் ஆஃப் இம்பாக்ட் இன் த சொசைட்டி, ஈஸ் இன்வேடிங் எவ்ரிவேர். ஸோ த ஹோல் பிஸ்னஸ் கான்செப்டை மாறிடுச்சு, டாக்ஸினாவே ஓலா தான், ஊபர் தான். ஸோ இந்த கான்செப்ட், ஸோ இந்த மாதிரி இன்வேஷன்ஸ்னால நமக்கு த்ரெட் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியா போடுவோம். இது ஃபுல்லாக பெர்சீவ் பண்ண முடியாது, பட் அப்ராக்சிமேட்டாக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ப்ரெசன்ட் வேர்ல்டு வந்து கார்ஸ் பைக்ஸ் எல்லாம் பெட்ரோல் டீசலில் ஓடுது. இப்போ தெர் இஸ் அ ட்ரெண்ட் இந்த வேர்ல்டு வைடு மார்க்கெட்டில் வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் ட்ரெண்ட் வந்துகிட்டே இருக்குது. இப்போ 8 இயர்ஸில் ஃபுல்லாகவே எலிமினேட் ஆகிருக்கலாம். இப்போ இனிமேல் போய் நம்ம டீசல் கார் வாங்குகிறோம், பெட்ரோல் கார் வாங்குகிறோம், மேனுஃபேக்சரிங் செட்டப் ஒன்று போட போகிறோம் அப்படின்னா வி ஆர் மேக்கிங் எ பிக் மிஸ்டேக். ஸோ நவ் இட் இஸ் நாட் த ட்ரெண்ட். அப்போ எலக்ட்ரிக் கார் ட்ரெண்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம அது கூட சிங்க் ஆகும், இஃப் நாட் டுடே இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஒன் டே, தெர் இஸ் நோ டவுட். ஸோ இப்போ வி ஹேவ் டு அனலைஸ். ஸோ இப்போ இது வந்து இதெல்லாம் வந்து த்ரெட்டு. ஸோ இதெல்லாம் லிஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இது என்ன இது என்ன போட்டீங்க. இது வந்து ஒரு ஜென்ரல் அனாலிசிஸ் ஃபார் எனி பிஸ்னஸ் செக்ஸ், பர்சனல் லைஃப், காமன் சென்ஸ் எதுக்காக இருந்தால் ஸ்வாட் அனாலிசிஸ்னு போகும். இதில் வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா மொத்தம் மூணே மெத்தட் தான், வெரி சிம்பிள், நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இதெல்லாம் குழப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, டிசிஷன் எடுப்பே தெரியாது, எப்படி போகிறது, இப்படி போகலாமா, அப்படி போகலாமா, இது என்ன பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாமா, வேலைக்கு போகலாமா, இது பண்ணலாமா, எந்த சுச்சுவேஷனில் போனால் ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் வந்து நின்று. அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுனே தெரியாது, எப்படி பண்ணுறது அப்படின்னா புரியறதுக்கு தான் எனக்கு. மொத்தம் உங்களுக்கு வந்து 3 types ஆஃப் ப்ராசஸ் அவைலபிள். 1, மைண்ட் மெத்தட், மூளையோ மூளைனாவே அறிவுபூர்வமாக சிந்திக்கிறது, அனலைஸ் பண்ணுறது, ஃபிகர்ஸ் போடுறது, இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணுறது, ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக அனலைஸ் பண்ணி ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு நிறையா இருக்குது, டபுள் த அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ என்னென்ன பண்ணுறோம், நம்ம ஸ்ட்ரென்த் எல்லாம் ஓகே, ஸ்ட்ரென்த் இஸ் வெரி குட் கம்பேர்ட் டு ஆல் த அதர் செக்மெண்ட்ஸ், தென் வி கேன் டேக் அ டிசிஷன். ஸோ திஸ் இஸ் கால்ட் மைண்ட் மெத்தட். எனி திங் அனாலிட்டிக்கல் வித் ஃபிகர்ஸ், வித் அனாலிசிஸ், வித் டிஸ்கஷன், whatever we use it our brain, this is called mind method. In the decision எடுக்கிறது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மைண்ட் மெத்தட். அடுத்த மெத்தட் வந்து ஹார்ட் மெத்தட், இன்ட்யூட்டிவ் ஃபீலிங்ஸ். இன்ட்யூட்டிவ்
உங்களுக்கு தெரியும், ஒரு சில விஷயம் பார்த்தாலே புரியுது கரெக்டாக வருது வராது உங்களுக்கே தெரியும். யூ வில் ஃபீல் கம்ஃபர்டபுள், எஸ் திஸ் இஸ் த கரெக்ட் டிசிஷன். இந்த ஃபீலிங் வந்து யூஸ்வலாக லேடிஸ்க்கு நல்லா இருக்கும், ஜென்ஸுக்கு மைண்ட் மெத்தட் நல்லா இருக்கும். அதுதான் ஃபேமிலி கடவுள் எப்படி படிச்சிருக்காரு, ஆணும் பெண்ணும் சேர்ந்து வரணும். இந்த உணர்வு பூர்வமான முடிவுகள் பெண்கள் அதிகமாக இருக்கு, ஜென்ஸுக்கு வந்து அறிவு பூர்வமாக அவங்களுக்கு இது புரியாது இவங்களுக்கு இது புரியாது, அது மெர்ஜ் பண்ணி காம்படிஷனாக வந்ததுன்னா அது ஒரு டைப் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கான ஒரு சில விஷயம் ஜென்ரலாக போகும்போது ஸ்ட்ரென்த்து வீக்னஸ்லாம் போட்டால் உங்களுக்கு பெருசாக ஒன்று அட்வான்டேஜ் அனலைஸ்லாம் பண்ண முடியாது அந்த சுச்சுவேஷனில். ஆனாலும் யூ வில் ஃபீல், இப்போ ஒரு இடம் வாங்கணும் விலைக்கு, ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, ஒரு பூமி வாங்கணும், அது வந்து டிசிஷன் எல்லாம் எடுத்துட்டீங்க, அனாலிட்டிக்கலாக எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, இருந்தாலும் அந்த இடம் வாங்கலாமா வேணாமா வேறு லொக்கேஷனுக்கு போகலாமா ஒரு இதே வரமாட்டேங்குது. ஆனால் ஒரு சில இடம் போனீங்கன்னா அந்த அட்மாஸ்பியரு அந்த நெய்பர்ஹுட்டு அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் யூ வில் ஃபீல் கம்ஃபர்ட். இந்த ஃப்ளாட் பரவாயில்ல, ஐ லைக் திஸ் ஏரியா, ப்ராபப்ளி ஐ ஜஸ்ட் கிளிக், அது வந்து உங்களுக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட் ஃபீலிங் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் கம், ஸோ திஸ் அ ஹார்ட் மெத்தட். இஸ் யூஸ்வலாக இந்த ஹார்ட் மெத்தடுக்குள்ளே போனால் லேடிஸ் ஆர் பெட்டர் டிசிஷன் மேக்கர்ஸ் ஆன் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். நெக்ஸ்ட் வந்து யூனிவர்சல் ஆர் பிரபஞ்சம் மெத்தட். அதாவது எனக்கு ஹார்ட் மெத்தடும் புரியல சார், மைண்ட் மெத்தடும் சரியா வர மாட்டேங்குது, இன்னும் குழப்பமாவே இருக்குது, என்ன பண்ணதுனே ஒண்ணுமே புரியல அப்படின்னா ஜோசிய கரண்ட பரவாயில்ல கேட்டா. நீங்க உங்களுக்குன்னு ஒரு சில ஃபேத்ஸ் இருக்கும், சாமிகிட்ட பூ போட்டு பாக்குறது, அது நம்ம சீட் போடணும் பண்ணி எடுத்து பாக்குறது. டோன்ட் அஸ்யூம் these are all some of the facts our ancestors have used, is all wrong practices. No, it is not idiot practices, it is a scientific correct method. avanga report poom pottu edukranga alladhu idu pottu edukranga engalukku thappu nenichikareenga enna kaaranam appadina ipo oru paathina oru devara pustham vechirupanga adula vandu oru rule poattu paakkanum appadina ungalukku romba confused ah irukku decision eduthirala mind method oru kodam avamaatikide heart method oru kodam. You are not feeling comfortable which way to go, it's a little complicated. அப்ப என்ன பண்றோம், நம்மளால முடியல கடவுளே என்னை காப்பாத்து, அப்ப நான் விட்டுறேன், என்னுடைய சக்திக்கு இது மீறியது, நான் வந்து மைண்ட் மெத்தட்ல அனலைஸ் பண்ணி பார்த்தாலும் புரியல, ஹார்ட் மெத்தட்லயும் எனக்கு புரியல, ஐ ப்ரே த காட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு டேக் எ டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், பிளைண்டா அந்த புத்தகத்துல ஒரு நூல் போட்டு பாருங்க, அது எந்த பேஜ் ஓப்பன் ஆகுதோ அந்த பேஜ்ல நல்ல வாசகம் இருந்ததுன்னா சூப்பர். அந்த மாதிரி நம்ம அந்த சோழி போட்டு பார்க்கணுமா யோசிக்கிறேன், வத்தப்படணும் ஒன்று ஒன்று ரெட்டப்படணும் இந்த மாதிரி, அப்புறம் இது பண்ணுறது இது பண்ணுறது. பட் இது வந்து அடிக்டிவ் மெத்தட், இதுக்குள்ளே அதிகமாக போகக்கூடாது. திஸ் இஸ் எ வெரி மோர் கம்ஃபர்ட், என்னால் எடுக்கிறது எல்லாம் எதுக்கெல்லாம் அப்படி போயிட்டு இருக்குதுன்னா தட் இஸ் அ ராங் அப்ரோச், தட் இஸ் நாட் த கரெக்ட் வே. அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸ் போகணும். இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு டேக் எ டிசிஷன், ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆல்வேஸ் மைண்ட் மெத்தட், செகண்ட் சாய்ஸ் ஹார்ட் மெத்தட், the third choice universal. இது வந்து எப்படின்னா நம்மளால முடியல சரி டிசிஷன் எடுத்து தப்பாயிருமோ அப்படின்னா டூ நாட் அசியூம் வாட் எவர் டிசிஷன் யூ ஆர் டேக்கிங் இஸ் அ பர்ஃபெக்ட் டிசிஷன். நோ டிசிஷன் இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்ட் பிகாஸ் வி ஆர் ஆல் லிவிங் ஆன் அ காஸ்ட். நான் சொன்ன மாதிரி டிசிஷன் எடுத்து ஃபெயிலியர் ஆகிட்டா கூட இந்த ராஜா கதை அதெல்லாம் புரிஞ்ச மாதிரி ஃபெயிலியர் கேன் ஆல்சோ பி அ குட் ஃபேக்டர். ஸோ டோன்ட் அசியூம், பட் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இஸ் when you are having a very clear goal in your life, it is important that you take on, go on taking decisions. Otherwise you will become ideal and lazy fellow without taking a decision. So neenga and problem la varudhu nariya varudhuna solve pananumna eppadi ore method decision eduthirinu decision eduthina solve aagum. Decision is very 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 important, otherwise it will keep you ideal. If you are not taking a decision, you cannot be stagnant, you have to keep the life moving. Even if it is a failure, don't bother too much, keep on moving, next decision will be all right for you. So we want to only in the three options are available, mind method, heart method, universe method. Okay, probably it's a faith method. So in the moon la edho neenga eduthu poringa ungalukku useful ah irukum, it's a very important zone, neraya per indha kelvi kalaiyirukku. Thank you.
லைஃப்ல முன்னுக்கு வரணும்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆசை. சரி, ஆசைப்பட்டால்தான் முன்னுக்கு வர முடியும். ட்ரீம் பிக்ங்கிறாங்க, என்னென்னமோ வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பெருசாக திங்க் பண்ணுங்க, அதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஆசைப்படுதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இது ஒரு பக்கம் கரெக்டர், இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆசை படுறது தப்பு சார், ஆசை தான் அழிவுக்கு காரணம். கரெக்டா, ஆசை தான் அழிவுக்கு காரணம். நீங்க எந்த அளவுக்கு ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க மோசமான ஒரு நாட்டில் இருக்கீங்க.